சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, மலேசியாவில் இருக்கோம். மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பது கேவ்ஸ் அப்படின்ற இடத்துல இருக்கோம். முருகரோட அருள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கக்கூடிய இடம். எத்தனை டைம் மெடிடேஷன் பண்ணாலும் அந்த ஆற்றலை நல்லாவே உணர முடியுது. அதனால தான் அடிக்கடி வந்துட்டு போகணும்னு தோணுது. என்ன பண்ணுறது, விசா வந்து 30 வயசு கொடுத்துருக்காங்க. அதனால் நாளைக்கு வேறு கிளாஸ் இருக்கிறதுனால முடிச்சுட்டு கிளம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ அடுத்தடுத்து வாய்ப்பு இருக்கும்போது நீங்களும் அடிக்கடி பத்துமலை முருகன் கோவிலுக்கு வந்து மெடிடேஷன் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய ஆற்றல் நிலையை உணரலாம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள். அந்த மாதிரி ஒரு பாட்டு நந்தனர் அப்படின்ற ஒரு படத்தில் இல்லை, ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவ விளக்கத்தை வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த கதைப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஜாதி மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது தான் ஆன்மீகம் என்பது, உண்மையான ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது. ஆனால் அந்த படத்தோட கதைப்படி ஒரு உயர்ந்த ஜாதியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தாழ்ந்த ஜாதி, இன்ஃபேக்ட் வந்து சத்தியத்துக்கு வந்து தாழ்ந்த ஜாதின்லாம் எதுவுமே கிடையாது. சத்தியத்தை உணர்ந்தவன் உணராதவன் அவ்வளோதான், அதை கடந்த நிலையில் எதுவுமே கிடையாது. ஆனால் உயர்ந்த ஜாதியில் இருக்கிற ஒருத்தர் தாழ்ந்த ஜாதியில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை ஒரு ஆளை பார்த்து அவரை வந்து, உனக்கெல்லாம் வந்து இறை நம்பிக்கை அவசியமா, உனக்கெல்லாம் கடவுள் காட்சி கொடுப்பானா அப்படின்னு சொல்லி, இறைவன் வந்து அன்பெனும் பிடியில் தான் அவனை வந்து அகப்பட வைக்க முடியும். அன்பெனும் பிடியில் அகப்படும் மாமலையன்னு தான் சொல்கிறாங்க. அறிவுக்கு அடங்கினவனாக இருந்தானா அவன் வந்து இறைவனாக இருக்கவே முடியாது. அன்புக்கு மட்டும்தான் இறைவனை வந்து அடிபணிய வைக்க முடியும். மற்றபடி பொருளாலேயோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா பல கோடி பணத்தாலேயோ இல்லை வந்து பதவிகளாலேயோ இறைவனை அடக்க முடியும். ஏன்னா அது எல்லாமே அவன் கொடுக்கறது தான், அவன் போடுற பிச்சை தான். அதை புரிஞ்சுக்காம நான் பிறக்கும் போதே உயர்ந்த ஜாதியில் பிறந்தேன், நீங்கள்லாம் தாழ்ந்த ஜாதின்னு எவன் ஒருவன் பேச ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு நிச்சயமாக இறைவன் அருள் கிடைக்காது. ஆனால் இதில் நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, அந்த படத்தோட கதைப்படி அந்த லோயர் காஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் நந்தனர், அவர் வந்து அப்புறம் உயர்ந்த மகான் ஆகிட்டார். உயர்ந்த நிலை அடைந்த ஒரு மிகப்பெரிய தன்மைக்கு வந்து போயிட்டார். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்து அவர் கடந்து வந்திருந்தாலும் கூட ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் என்ன எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, அவர்கள் அனுபவித்த கஷ்டங்களை எல்லாத்தையும் வந்து தூக்கி துவம்சம் பண்ணக்கூடிய அளவில் சிவபெருமானுடைய காட்சி வந்து அவருக்கு வந்து கிடைக்கும். காட்சினா எப்படின்னா, அவருக்கு வந்து சிதம்பரம் கோயிலுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். கோயிலுக்கு போகணும், அங்கே போய் வந்து நான் வந்து தரிசனம் பண்ணணும், இறைவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஆர்வம். சரணாகதினா அப்படி ஒரு சரணாகதி, பக்தினா உயர்ந்த பக்தி, அது அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பக்தியில் இருக்கக்கூடிய உயர்ந்த கட்டத்தில் இருந்த ஒரு ஆள் தான் நந்தனர். ஆனால் இவர் அந்த உயர்ந்த ஜாதியில் இருக்கக்கூடியவர் வந்து, நீ வந்து போகக்கூடாது, ஏன்னா வந்து நெல் வந்து இப்போதான் வந்து பயிரிட்டுருக்கு, இது வந்து வளர்ந்து வந்து அது அறுவடை காலத்துக்கு அப்புறம் தான் நீ வந்து போகணுன்ற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் வந்து போயிட்டுருக்கும். அப்போ அடுத்த நாளே இவர் போகணும்னு நினச்சிட்டு இருப்பார். ஆனால் போக முடியாத சூழ்நிலை, அழுது கதறுவார். இறைவா இப்படி எனக்கு ஒரு நிலைமையாக உன்னை பார்க்க முடியாமல் போச்சுன்னு சொல்லி அவ்வளோ தூரம் கதறுவார். ஆனால் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நைட்டு தூங்குவாங்க, காலையில் எந்திரிச்சு பார்த்தா அந்த நெல் மணிகள், அதாவது போட்ட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை காலத்துக்கு பயிராக வளர்ந்து வந்து நிற்கும். பார்த்த எல்லாருமே மிரண்டு போயிடுவாங்க, என்னடா இது, நைட்டு ஒன்றுமே இல்லாமல் இருந்து இன்றைக்கி பார்த்து அறுவடை பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருச்சுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்கும். அப்போ இறைவனால் முடியாது என்ன நினைக்கிறீங்க? இறைவன் தான் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. இறைவனோட அருள் இல்லாமல் இங்கே ஒரு அணு கூட அசையாது. இறைவனுடைய படைப்பு தான் இந்த மாய உலகமே. நம்மளை உணரணுன்றதுக்காக தான் இந்த மாயவே கிரியேட் பண்ணியிருக்காரு. அது கெடுதல் கிடையாது, தன்னைத்தான் உணர்வதற்காகத்தான் இது அனைத்துமே வந்து இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது உணராதவன் தான் இன்னைக்கு மனிதனே கிடையாது. ஆனால் ஜாதி ஜாதின்னு பேசிட்டு இருந்தவருக்கு கடைசியில் இறைவனே வந்து அந்த வேலையை நமக்காக செஞ்சு முடிச்சிருக்கிறாரு அப்படின்றத நந்தனர் உணரும் போது தனது அறியாமையும் தனது அகங்காரத்தையும் சரண்டர் பண்றாரு அந்த உயர்ந்த ஜாதியில இருக்கிறவர். அப்போதான் ஒரு வார்த்தை சொல்வாரு, பரப்பயலுக்கு சிதம்பர தரிசனமா, பரப்பயலுக்கு சிதம்பர தரிசனமா, பரப்பயலுக்கு சிதம்பர தரிசனமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசுறதே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஒரு நெகட்டிவான வார்த்தையில உபயோகப்படுத்துவாரு. ஆனால் இறைவனுக்கு அந்த பரப்பயல்ன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க வந்து அந்த வார்த்தையை தவறா எடுத்துக்காதீங்க. மனிதன் அவ்வளவுதான், உண்மையை உணர்ந்த மனிதன், உண்மையை உணராத மனிதன் அவ்வளவுதானே தவிர அதில் மற்றபடி வேறு எந்த விதமான வேறுபாடுகளும் கிடையாது. இந்த உண்மையை ஒரு மனிதன் உணர்ந்து பயணிக்க வேண்டும். சத்தியத்தை பொறுத்தவரை, இறைவனை பொறுத்தவரை நல்லவன் கெட்டவன்றது கிடையவே கிடையாது. இறைவனை பொறுத்த வரைக்கும்
எவன் சத்தியத்தை உணர்கின்றான், எவன் இன்னொரு உயிர்களுக்கு அன்பு காட்டுகின்றான். மனிதனுக்கு மட்டும் அன்பு காட்டக்கூடாது, எல்லா உயிர்களுக்கும் அன்பு காட்ட வேண்டும். இதற்கு பேர் தான் உயிர்நேயம் சொல்றாங்க. எல்லா உயிர்கள் மேலேயும் நம்ம அந்த அன்போடு இருக்கும் போது வாழ்க்கையில இறைவனின் தரிசனம் கிடைக்கும், இறைவனோட சப்போர்ட் கிடைக்கும். எப்போ வந்து ஹெல்ப் பண்றாங்கன்னே தெரியாது, அப்படின்றதுக்குள்ள ஹெல்ப் பண்ணிட்டு போயிருவாங்க. நம்மளுடைய கவனம் வந்து எப்பயுமே நம்ம வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக நம்ம இறைவன் மேலே வைக்கும் போது அது உயர்ந்த கட்ட நிலையை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். நன்றி, வணக்கம்.